ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டியாக சின்ன நெல்லிக்காய், அதாவது அரை நெல்லிக்காயை வச்சு ரொம்ப சூப்பராக காரசாரமாக ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்ய போகிறோங்க. இது செய்கிறதுக்காக நான் பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாங்க. எல்லா நெல்லிக்காயையும் இதில் வந்து அடுக்கிக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு எல்லா நெல்லிக்காயையும் இந்த இட்லி பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இந்த இட்லி பிளேட் எடுத்து அதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சா போதும், நமக்கு நல்லா வெந்துடும். இது வேகட்டும். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது கருகாத அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. கடுகு நல்லா வறுபட்டு இந்த மாதிரி படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை திரும்பவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தை திறந்து பாத்திரலாம். நெல்லிக்காயெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நெல்லிக்காயை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 50 ml அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நெல்லிக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, 3-4 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம சேர்த்த நெல்லிக்காய் அந்த மசாலாவில் நல்லா ஊறி நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு 4 நிமிஷத்துலேயே நெல்லிக்காய் நமக்கு நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடுங்க. ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை உடனே நம்ம இதுலேயும் ஸ்டோர் பண்ண முடியாது, நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பாட்டிலுக்கு மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மாதக்கணக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.